PSM certification exam prepare பண்றீங்கனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோல வந்து போன வீடியோல ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் என்னட்டு பார்த்தோம் இந்த வீடியோல 3 ஆர்டிஃபேக்ட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பாப்போம் இப்போ ஸ்க்ரம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்லாக் ஸ்பிரிண்ட் பேக்லாக் இன்க்ரிமெண்ட் இந்த மூணு தான் ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போன நம்ம வந்து ப்ராடக்ட் பேக்லாக் கம்ப்ளீட் பண்ண போனால் நம்ம ப்ராடக்ட் கோல் ரீச் பண்ணுவோம் ஸ்பிரிண்ட் பேக்லாக் கம்ப்ளீட் பண்ண போனால் நம்மளுக்கு ஸ்பிரிண்ட் கோல் ரீச் பண்ணுவோம் இன்க்ரிமெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் டெஃபினிஷன் ஆஃப் டன் ரீச் பண்ணுவோம் இப்போ வந்து ப்ராடக்ட் பேக்லாக்கோட கமிட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோல் ஸ்பிரிண்ட் பேக்லாக் கமிட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் கோல் இன்க்ரிமெண்ட்டோட கமிட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் டன் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கொஸ்டின் பார்ப்போம் ஸ்க்ரம் டீம் கிரியேட் 6 ஆர்டிஃபேக்ட்ஸ் ப்ராடக்ட் பேக்லாக் ஸ்பிரிண்ட் பேக்லாக் இன்க்ரிமெண்ட் ப்ராடக்ட் கோல் ஸ்பிரிண்ட் கோல் டெஃபினேஷன் ஆஃப் டன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் ஆன்சர் ஆப்ஷன் பி எதனாலட்டி இப்போ நம்ம சொன்னோம் அதாவது ப்ராடக்ட் பேக்லாகோட கமிட்மெண்ட் வந்து ப்ராடக்ட் கோல் ஸ்பிரிண்ட் பேக்லாகோட கமிட்மெண்ட் வந்து ஸ்பிரிண்ட் கோல் இன்க்ரிமெண்ட்டோட கமிட்மெண்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டன் இதெல்லாமே கமிட்மெண்ட் தான் நம்ம வந்து அந்த ஆப்ஷனில் வந்து ப்ராடக்ட் பேக்லாக் ஸ்பிரிண்ட் பேக்லாக் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ஓகே ஸ்பிரிண்ட் கோல் ப்ராடக்ட் கோல் டெஃபினேஷன் ஆஃப் டன்லாம் கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணோம் ஸ்க்ரமை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் இப்போ வந்து சம்மரி பார்ப்போம் சம்மரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோஸோட சம்மரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் சாப்டர் போருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் வந்து கமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் லீடர்ஷிப் இருந்தது அதில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ்னால அவங்களோட ஃபுல் ஃபில்லேஜ் நாலேஜை யூஸ் பண்ண முடியல அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரோ அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால தான் கமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் ஸ்க்ரம்மை யூஸ் பண்ணியிருந்தோம் ஸ்க்ரம் டீமில் வந்து எல்லாருமே ஈக்குவல் தான் அதனால் எல்லா டீம் மெம்பர்ஸுமே கிராஸ் ஃபங்க்ஷனலாக இருப்பாங்க செல்ஃப் மேனேஜாக இருப்பாங்க செல்ஃப் மேனேஜர் என்னென்னா எல்லா டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து தான் டிசிஷன் எடுப்பாங்க கிராஸ் ஃபங்க்ஷனெல்லாம் எல்லா டீம் மெம்பர்ஸ்டும் ஈச் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இருக்கும் அவங்க ஸ்கில்லை பேஸ் பண்ணி அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க டாஸ்க் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமைஸ் வேல்யூ பண்ண முடியுமா மேக்ஸிமைஸ் வேல்யூனா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் பேக்லாக் வந்து ப்ரியாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து மேக்ஸிமைசேஷன் அதாவது வேல்யூ வந்து நல்ல ஒரு ப்ராடக்டாக உருவாக்குறது முழு பொறுப்பு வந்து ப்ராடக்ட் ஓனர் தான் அதுக்கப்புறம் ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்க்ரம் தேரிஸோ ஸ்க்ரம் பிரின்சிபிள்ஸு ஸ்க்ரம் டீமை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஸ்க்ரம் மாஸ்டரோட வேலை அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரம் மாஸ்டர் அதர் அவுட் சைட் டீம் மெம்பர்ஸ்க்கும் அவர் உதவி செய்யலாம் அதாவது ஸ்க்ரம்மை வந்து இப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் அதாவது ஆர்டிஃபேக்ட்டில் இன்க்ரிமெண்ட் ஒன்று பார்த்தோம்ல அதை நோக்கி தான் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த இன்க்ரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் டெஃபினிஷன் ஆஃப் டன் இந்த ஒரு பர்டிகுலர் டேர்மை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் டெஃபினிஷன் ஆஃப் டன் சாட்டிஸ்ஃபை ஆகலாட்டினா அந்த ஒரு ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கலன்னு அர்த்தம்